ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு அடை. அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் 2 கப்பு கம்பு மாவு, 1 கப்பு முருங்கைக்கீரை, 1/2 கப்பு வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு. மிளகாத்தூள் வேண்டான்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாயி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் போடுங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ நீங்கள் வந்து வெட்டி வச்சுருந்தா ஆனியனை போட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து கீரையும் போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இந்த இப்போ வந்து இதை வந்து பவுடர் இந்த மாவு போட்டு போட்டு பிசைய போகிறோம். இந்த மாவை வந்து இதில் போட்டுக்கங்க. தேவையான அளவு மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு நல்லா இதை வந்து ஒன்றோட ஒன்றா அந்த கீரையோடு சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. நல்லா இது மிக்ஸ் ஆகணும். ஃபுல்லாக முதல்ல இந்த மாவோடு இந்த வெங்காயமும் கீரையும் மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை போடு, தண்ணி ஊற்றி பிசைஞ்சு. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. தவா வச்சுருங்க. ஒரு இதில் இலை துண்டு எடுத்துக்கங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஆயில் பரப்பிக்குங்க. இந்த மாவு வந்து ஒரு ரவுண்ட் எடுத்துங்க. இப்போ இதில் வச்சு நாங்கள் தரட்டும். ஆக்சுவலாக இந்த கம்பு மாவு நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னா, ரெடிமேடாகவும் விற்கிது. அப்படி நீங்கள் கம்பாக வாங்கிக்கிட்டீங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணி பவுடரும் பண்ணலாம். அதோட பெஸ்ட்டு வந்து நீங்கள் அதை ஒரு வாட்டி நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பூச்சி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை ரெடிமேட் பவுடர்ஸ் வாங்கியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தரட்டிடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. சுகர் பேஷண்ட்ஸ் சரி எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் தான் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் நல்ல ஒரு ரெசிபி இது. ரெகுலராக எடுத்துக்கலாம் கூட ஒரு நாள் இந்த மாதிரி தினை, வரகு, கம்பு, சோளம் அப்படின்னு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தவாவில் போட்டாச்சு. ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்த உடனே இன்னொன்று சைடு திருப்பி போடலாம். இந்த மேலே உங்களுக்கு அந்த ஒரு கலர் சேஞ்ச் கொடுக்கும். அது கொடுத்த உடனே நீங்கள் திருப்பி போடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ, அது உங்களுடைய விஷயம், என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். போட்டுட்டு திருப்பி போடுங்க. அதே மாதிரி அந்த சைடும் கொஞ்சம் கலர் வந்ததும் இன்னும் ஒரு வாட்டி திருப்பி திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, கம்பு ரொட்டி ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். முருங்கைக்கீரையும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கம்பும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.